Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். தலைவருக்கும் கூட பேச வந்தவர்களுக்கும் எங்களோட அழைப்பை ஏத்துக்கிட்டு எங்க கல்யாணத்துக்கு வந்தவர்களுக்கும் என்னோட வணக்கம். எனக்கு உங்களை மாதிரி கோர்வையாவும் இல்ல உதாரணம் காட்டியும் பேச தெரியாது. என் மனசுல என்ன தோணுதோ அதை நான் சொல்லிடுறேன். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றது தப்பான்னு கேட்டிருக்காக. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புதான். கல்யாணங்கிறது ரெண்டு பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கையில நடக்கிறது. அந்த நம்பிக்கை தான் அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையையும் அடுத்து ஒரு 60-70 வருஷத்துக்கு கொண்டு போகுது. இதுல ஒருத்தரோட நம்பிக்கை பொய்யா போனா கூட அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கான எந்த அர்த்தமுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் பொய் சொல்லிட்டு அதை சூழ்நிலைக்காக நியாயப்படுத்துறது எந்த விதத்திலயுமே நியாயமே இல்லாத ஒண்ணு. ரெண்டு பேருமே மனப்பூர்வமா மனசை விட்டு வாழ்றதுக்கு எதுக்கு பொய் சொல்லணும்? மாப்பிள்ள அமுதா பேசின கேட்டில, நாளைக்கு மட்டும் நீ யாருங்கிற உண்மை தெரிஞ்சது அமுட்டுதான் உன் மேல சாமி ஆடிடுவா. நானே பயத்துல நொந்து போயிருக்கேன், நீ வேற பயமுறுத்தாத. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஒருத்தி உங்களை நம்பி வரானா அவ தன்னோட ஆயுளையே உங்களுக்காக அர்ப்பணிக்கிறான்னு அர்த்தம். அவளை எந்த சூழ்நிலையையும் காரணம் காட்டி பொய் சொல்லி ஏமாத்துறது தப்புதான். அதனால கல்யாணத்துக்காக மட்டும் இல்ல, எதுக்காக பொய் சொன்னாலும் தப்பு தப்புதான். நல்லா பேசுடி. அவன் யாரு என்னன்னு தெரிய வரும்போது உன் மூஞ்ச எங்க வச்சுக்கிறேன்னு நான் பார்க்க தானே போறேன். சூப்பர்மா. அமுதாவுக்கு எல்லாரும் ஒரு பாராட்டு கொடுங்க. எவ்வளவு தைரியமா மேடையில வந்து அழகா பேசுறாங்க பாத்தீங்களா? காரணம் உண்மை, அதனாலதான் பேசுறாங்க. கல்யாண வீடுகள்ல இப்ப எல்லாம் எல்லாரும் ஆடுறதுதான் பாக்குறோம். ஆனா இப்ப பேசுறத பார்த்துட்டோம், அமுதாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். இப்ப அடுத்த பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நாணயம்ங்கிற வார்த்தையே நாணயமா இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்றது தப்பு இல்ல அப்படின்னு பேசுவதற்காக நம்முடைய மணமகன் திருவள்ளர் செல்வன் செந்தில் அவர்கள் இதோ சிங்கம் போல் வருகிறார். வாங்க மாப்பிள்ள. மாமா, அமுதாவுக்கு ஆப்போசிட்டா பேச போற, கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசு. போ, தைரியமா போ மாப்பிள்ள. நடுவர் அவர்களுக்கும் உடன் பேச வந்தவர்களுக்கும் இந்த திருமணத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்றது தப்பா தப்பு இல்லையான்னு கேக்குறாங்க. என்ன கேட்டா நான் தப்பு இல்லைன்னா சொல்லுவேன். ஏன்னா
நம்ம கூட ஆயுசுக்கும் நம்பி வாழ போறவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு எம்புட்டு போய் சொன்னாலும் தகுந்தான் நினைக்கிறேன். இதைத்தான் வள்ளுவர சொல்லியிருக்காரு, பொய்மையும் வாய்மையும் இடைத்த பொறை தீர்ந்த நன்மை பைக்கும் எனில். அதாவது ஒரு பொய் சொல்றதால பல நன்மைகள் உண்டாகும்னா பொய் சொல்றதுல தப்பே இல்லைன்னு சொல்றாரு. அஸ்வத்தாமாங்கிற யானைய பீமன் கொன்னதா தவறா புரிஞ்சுக்கிட்டு அதிர்ச்சி அடைஞ்ச துரோணாச்சாரியார் தர்மன்ட கேட்க, தர்மன் அவருடைய திடமான மனநிலையை குலைக்க, ஆமா உண்மையாவே களத்துல அஸ்வத்தாமனை கொன்னுட்டாங்கன்னு தர்மனே பொய் சொல்லியிருந்தாலும், அதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சீதையே லங்காபுரியில சில நன்மைகளை மனசுல வச்சுக்கிட்டு பொய் சொன்னதாகவும் இதிகாசங்கள்ல படிச்சிருக்கமே. தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்துக்க போறவங்கள நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கிறதுக்கு ஆயிரம் பொய் சொன்னாலும் என்ன தப்புன்னு கேட்கிறேன். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்ற ஒரு பொய் உங்களை சந்தோஷப்படுத்துதுன்னா அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம இருந்துச்சுன்னா பொய் சொல்லலாம், தப்பே இல்லை. அதே மாதிரி ஒரு பொய் சொல்றாங்கன்னா அது ஒருத்தரை ஏமாத்துறதுக்காக மட்டுமே இருக்காது, ஒருவேளை சம்பந்தப்பட்டவங்களுடைய மனசை எந்த விதத்திலையும் நோகடிச்சிடக்கூடாதுன்னு கூட அது இருக்கலாம். எல்லா பொய்யும் தப்பு இல்லை. நன்றி, வணக்கம். நாளைக்கு நீ யாருன்னு தெரியும் போது அப்ப இருக்க உனக்கு கச்சேரி. அப்ப நீ வள்ளுவனையோ கம்பனையோ சாட்சிக்கு கூப்பிடுறியான்னு நானும் பாக்குறேன். வா மாப்ள, பின்னிட்ட மாப்ள, பின்னிட்ட போ. அத்தி மாப்ள, அமுதா உன்னே பார்த்து முறைக்கிறா, உனக்கு பிரச்சனை இருக்கு. நான் இல்லப்பா இதுல. உறவுக்காரர்களே, நண்பர்களே, நான் கூட முதல்ல பயந்தேன் அமுதா பேசவும் செந்தில் என்ன ஆவாரோன்னு நினைச்சேன். ஆனா அவர் பேசுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்னடா அவர் இப்படி சொல்றாருன்னு நினைக்காதீங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, ஒரு உதாரணம் மகாபாரதத்துல, ஒரு உதாரணம் ராமாயணத்துல. அது சீதை சொன்ன பொய் ராமாயணத்துல, தர்மன் சொன்ன பொய் மகாபாரதத்துல. ரெண்டையும் சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னாரு, ஏமாத்துறதுக்காக மட்டும் பொய் சொல்றது இல்ல, சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் பொய் சொல்லலாம்னாரு. எவ்வளவு அருமையா சொன்னாரு பாருங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.